கனவு, நேர்மறை கனவு, நேர்மறை இல்லாத கனவு, இப்படி ரெண்டு கனவு இருக்கு. கனவுல கூட நல்ல கனவாக தான் கனவணும். நான் சொல்கிற கனவு நைட்டு தூங்கும்போது வர கனவு இல்லை, பகல் கனவை பற்றி பேசுகிறேன். நாம் எதை கற்பனை செய்கிறோமோ, எதை கனவு காண்றோமோ, எதை இமேஜின் பண்ணி பார்க்குறோமோ, எதை வந்து ஒரு சீன் நம்ம கற்பனை உலகத்தில் பார்க்குறோமோ, அது நம்ம மனசில் பதிவாகி கண்டிப்பாக நடந்துடும். அப்போது நேர்மறையாக யோசித்தா கனவு கண்டா நடக்கும், நேர்மறையாக யோசிக்காமல் எதிர்மறையாக யோசித்தோம்னா அதுவும் நடக்கும். முதல்ல கனவு காணணும். உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வேணும்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பக்கவாதம் வந்துருச்சு, கால் கை ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இந்த நோயை குணப்படுத்த மருந்து எங்கேன்னு தேடுறதை விட்டுட்டு அவர் ரெண்டு காலில் ரெண்டு கையில் நல்லபடியாக நடந்து போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி, கார் ஓட்டுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணணும், ஒரு கனவு கண்ணணும். இந்த டெக்னிக்கை நம்பக்கூடாதுங்க. இவருங்க இந்த டெக்னிக்கு இன்டெலிஜென்ட்டு இதெல்லாம் என்றைக்குமே ஒர்க் அவுட்டே ஆகாது. லாஜிக்கு, இமேஜினேஷனு, கற்பனை, மிராக்கலு, மாயாஜாலம், இதுதான் உலகத்தில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, இன்னும் கொஞ்ச நாங்கள் சொல்லுவேன், அப்புறம் புரியும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிம்பீங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் சாதனை பண்ணாங்களோ டெக்னிக்கலி கிடையாது, இன்டலெக்சுவலி கிடையாது, லாஜிக்கலி. அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை கனவு காணுங்க. உதாரணத்துக்கு யாருக்காவது வீடு வேணுமா? உங்கள் ஊரில் ஊருக்கு ஒதுக்கு புறகமா ஒரு சாதாரண ஒரு பெட்ரூம், சின்னதாக ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒரு 20 லேக்ஸில் ஒரு வீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக என்ன பண்ணுவீங்க நீங்களா? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், 20 லேக்ஸில் ஒரு வீடு வாங்கணும், எல்லோரும் யோசிங்க. சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு எனக்கு இருக்கிற கடனுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். ஒரு சில பேர் எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு கடனுக்கு பிரச்சனைக்கு இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன். இது யார் சொன்னா? இதை சொல்கிறது நமக்கு புத்தி. புத்தியை பயன்படுத்தாதீங்க, அது தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இந்த இடத்துல, எல்லா நேரத்துலையும் இல்லை, இந்த டாப்பிக்கில். அதை விட்டுட்டு உங்களுக்கு வீடு வேணுமா? கனவு கண்டா வீடு கிடைக்கும். எப்படி கனவு கண்டோம்? உங்களுக்கு பிடிச்ச வீடு, ஒரு வீட்டோட படத்தை கொண்டு வந்து வீட்டில் மாட்டணும், பெரிய ஃப்ரேம் போட்டு. டெய்லி பார்த்தா அந்த வீட்டுக்கு நான் கூடி சீக்கிரமாக விலைக்கு வாங்கி உள்ளே போக போகிறேன்னு நினைக்கும் பொழுது அப்போ அந்த கற்பனை வேலை செய்யுதா, ரெக்கார்ட் ஆகுதா? எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வீடு பார்க்க போகணும். ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருப்பான், அப்படி கெத்தாக போகணும், உள்ள கையில் காசு இல்லைன்னு காமிச்சக்கூடாது. தம்பி வீடு பார்க்க வந்துட்டு நம்ம மேலே எங்கேயும் பார்ப்பாங்க, ஏய் காட்டு அப்படிங்கணும். என்ன பட்ஜெட்டு? முதல்ல வீடை காமி, நாங்கள் பட்ஜெட் ரெடி பண்ணுறோன்ட்டு. சார் ஒரு 2 crore போகும், அவ்வளோதானா அப்படிங்கணும். சும்மா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, இருந்தாலும் கெத்து காமி போய், அப்படியா இந்த வீடு எப்படி இருக்குது? ஸ்விம்மிங் பூல் இல்லையா, பாத்து டப் இல்லையா, இன்னும் ஒரு கிச்சன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே புதுசாக வீடு வாங்கினா எப்படி உங்கள் பேங்க்கில் 10 கோடி இருந்து எப்படி போவீங்க? அப்படி போகணும், போய் பார்த்துட்டு வரணும் இல்லையா? அந்த ரேஞ்சுக்கு பார்க்காட்டியும் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 20 லேக்ஸ்னால் புரோக்கர்கிட்ட சொல்லி 20 லேக்ஸ் வீடு போய் பார்க்கணும் முதல்ல. அதை பார்த்துட்டு வந்தால் தான் அப்போ அந்த வேலை நடக்குதா இல்லையா? ஒரு கற்பனை, ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் நல்லதுங்க. இப்படி செஞ்சால் தான் அடுத்து நடக்கும். இப்படி ஒரு வீடு வாங்குற மாதிரி, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி, அக்ரிமெண்ட் போடுற மாதிரி, மொத்த செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி, கையெழுத்து போடுற மாதிரி, டாக்குமெண்ட் உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வந்த மாதிரி, சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இத்தனாம் தேதி பால் காய்ச்சல வாங்கன்னு சொல்கிற மாதிரி, எல்லோரும் வீட்டுக்கு வர மாதிரி, எல்லோரும் வந்துட்டு போகிற மாதிரி, அந்த வீட்டில் குடும்பம் நடத்துகிற மாதிரி, சும்மா இப்போ இருந்து ஒரு கனவு, ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன், ஒரு கனவு கண்டும் பொழுது என்னாகும்? இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும். இதுதான் நேர்மறை கனவுகள். அதனால் இப்போ இருந்து என்ன பண்ணணும்? உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அது ஒரு பக்கம், பட் இந்த கனவு தான் அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் மெயினாக.
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சில பேருக்கு நிறைய கடன் இருக்கும், ஆனால் கார் மட்டும் பெரிய காரை வச்சுருப்பாங்க லக்ஸுரியாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த கார் வந்து ஒரு கனவு. சில பேருக்கு நல்ல வசதியாக இருக்கும், பழைய 800 வச்சுக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கனவில் கார் இல்லை, அவங்க கனவில் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருந்தால் சந்தோஷம். ஹலோ, நீங்கள் எந்த கனவு கண்டுறீங்களோ அதுதான் நடந்திருக்கும். இப்போ இருந்து நீங்கள் அந்த கனவு கண்டுட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு சோப்பு வாங்குறீங்க, அந்த சோப்பு கம்பெனிக்காரன் திடீர்னு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கிறான், கனவு இல்லம் பரிசு கூப்பன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஆளுக்கு வீடு கொடுக்குறேன்னு. எவனோ என்னமோ வச்சுருப்பான், நீங்கள் போய் 20 ரூபாய்க்கு சோப்பு வாங்குவீங்க, 20 லேக்ஸ் பில்டிங் உங்களுக்கு அங்கே கூப்பனில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஏன் வந்தால் ஒத்துக்க மாட்டிங்களா? நமக்கு வீடு வந்தால் போதுமா இல்லையா? எப்படி வந்தால் உங்களுக்கு என்ன? இறைவனும் பிரபஞ்சமும் கொடுக்க தயாராக இருக்குது, நமக்கு வாங்கிறதுக்கு கேட்கறதுக்கு இன்னும் தெரியல. இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள், இதைத்தான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாங்க இல்லைங்களா? எல்லாமே ஒன்று தான், நமக்கு தட்ட தெரியல, கெட்ட கெட்ட விஷயமா தட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், கேட்க தெரியல, கெட்டதெல்லாம் கேட்டுடுறோம். அப்போ வந்துடுது, எது கேட்குறோமோ, எதை தட்டுறோமோ, எதை கனவு காணுறோமோ அதான் நடக்கும். எல்லாரும் சொன்னாங்க பட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கனவு காணுங்கள்னு, எப்படின்னு சொல்லி கொடுக்கல. தமிழக முதலமைச்சர் ஆகணுமா? அதுக்கு பொதுவாக எப்படி ஆகணும்? நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க மண்டைக்குள்ள? நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அதான் இன்னும் ஆகலை. சரி, தமிழக முதலமைச்சர் ஆகணுமா? ஒருத்தர் போய் கேளுங்க எப்படி ஆகணும்னு. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ கஷ்டம்தான் ஒரு சில பேர், அது முதல்ல கவுன்சிலர் ஆகணும், சரி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், சரி, அதுக்கப்புறம் எம்பி ஆகணும், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகணும், ஓ, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆகணும், எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு 60-70 வயசில் எப்படியாவது ஒரு தடவை ஆகலாம் அப்படின்னு ரெக்கார்டு வச்சுருக்குறோம் சில பேர். அது ஆகலை, சில பேர் நினச்சி கூட பார்த்ததில்லை, அதனால் ஆகலை. நான் சொல்லிட்டா, தமிழக முதலமைச்சர் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறது யாருக்கா தெரியுமா? கனவு கண்டா போதும். ஒருத்த அப்படிதான், இவன் மட்டும் ரொம்ப நாளாக இருக்கிறான், நானும் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், நான் மட்டும் ஏகலை, நினச்சி 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 வந்தாரா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, எவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும், எவ்வளோ பெரிய மாஃபியா கேங்காக இருந்தாலும், எவ்வளோ இடம் இருந்தாலும், அவங்கெல்லாம் முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. கனவுகளும் யார் நிறைய கனவு கண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குங்க. புரிஞ்சுக்குங்க, கனவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் எதை கனவு கண்டுறீங்களோ அதான் ஜெயிக்கும். இப்போ ஒன்று சொல்லுவேன், புரிஞ்சே ஆகணும். பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு சிரிப்பு நடிகன், அந்த மண்டைக்கும் அந்த மூக்குக்கும் அந்த வாயுக்கும் அந்த மூஞ்சிக்கும் யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா? இருந்தாலும் தன்னம்பிக்கையோட விக்கு வச்சு மேக்கப் போட்டு வந்து உட்கார்ந்து, நான் தான் மிகப்பெரிய நடிகன், எனக்கு ரஜினிதா போட்டி, எனக்கு தமிழ்நாட்டில் 500,000 ரசிகர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? ஏங்க, இப்போ கால் சீட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்களாமாங்க, பிஸியாக இருக்காரம்மா, எப்படி வர முடிஞ்சது? என்னங்க, அவரோட கனவு வந்தாரா இல்லையா? ஸோ புரிஞ்சுக்குங்க, அதாவது அவர் கண்ணுக்கு அந்த சினிமா நடிகனா மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர வேற ஒன்றுமே தெரியல. ஸோ நான் இதுக்கு சொல்கிறேன்னா, வாய்ப்பு, நம்ம எதை கனவு கண்டுறோமோ அதுக்கான ஏற்பாடு நடக்கும்னு சொல்கிறோம். அவருக்கு நடிக்கவே தெரியாது, டான்ஸ் ஆடவே தெரியாது, ஒன்றும் தெரியல ஆனால் நடிச்சிட்டு இருக்கு, வந்தாரா இல்லையா? இதை நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு போய் பாருங்கள், கோடிக்கணக்கான பேர் நிறையா திறமையோடு சுற்றிட்டு இருப்பாங்க. நான் டெய்லி பார்க்குறேன், யாருக்குமே சான்ஸ் எல்லாம் கிடைக்காது, திறமைக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காதுங்க. கனவு தான் ஃபஸ்ட்டு, திறமை நெக்ஸ்ட்டு, இதுதான் இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், எல்லாருமே திறமை நம்பிட்டுருக்குறோம், திறமையை விட கனவு தான் பெஸ்ட்டு. வடிவேல் ஒல்லியாக கருப்பாக அசிங்கமாக முதல் முதல்ல பார்க்கும்பொழுது எப்படி இருந்தார், அதை பார்த்தோன்னா நாம் யாராவது இவர் மிகப்பெரிய நடிகனாக வருவார், கதாநாயகன் நடிப்பார் நாம் நினச்சோமா? முதல்ல சினி ஃபீல்டில் இருக்க அத்தனை பேர் நினச்சிருப்பாங்களா? இல்லை இல்லை,
அவர் நினைச்சார், அவர் வந்தார். இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லாங்க. இந்த உலகத்தில் யார் வந்து தன்னை நம்புகிறாங்களோ முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அப்புறம் தான் கிடைக்கும். நம்புறதும் இல்லை கேட்குறதும் இல்லை, எப்படி கிடைக்கும்? அதனால் இப்போ இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ முதல்ல கற்பனை பண்ணுங்க, கனவு காணுங்க. ஆச்சரியமாக இருக்கும், மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும், அருமையாக நடக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கணும், ஃபோன் பண்ணுறீங்க, காலைல 8 மணிக்கு வந்து 50,000 பணம் தரேன் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனுப்புறீங்க, ஏப்பா காலைல 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போ, பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான், அவனை குடுக்குள்ளேன்னு வச்சுக்குவே, எனக்கு ஃபோன் பண்ண உனக்கு என்ன திட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே கொடுக்க மாட்டான். இன்னும் போவே இல்லை, போகிறதுக்கு முன்னாலேயே அவன் கொடுக்கல, நான் கொடுக்க மாட்டான், தெரியும் எனக்குன்னா தெரியும். எப்படி? தம்பி போயிட்டு அந்த 50,000 வாங்கிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரில் போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. இங்கே பாருங்க, அவன் கொடுக்குறானா இல்லையான்னு ரெண்டாவது, முதல்ல நாம் அதை நினைக்கணும். உடனே அப்போ நினச்சா கண்டிப்பாக கொடுத்துருவாரா? ஏங்க அப்படி நினச்சா அட்லீஸ்ட் ரெண்டாவது மூணாவது மூணாவது தடவை கொடுப்பாரு. எப்பவுமே நம்ம தாங்க பாசிட்டிவாக இருக்கணும். அதனால் இப்போ இருந்து கனவு காண்றது ஆரம்பிங்க. பாசிட்டிவ் கனவு கண்டவங்களுக்கு உடம்பு மனசெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் கனவு கண்டவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம், நாமளே முடிவு பண்ணிக்குவோம், இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும், இப்படி போயிடும், அப்படி வந்துடும் சொல்லும்போது ஏங்க நாமளும் எதுக்குங்க நம்மளையும் நினச்சி நம்மளை இப்படி ஆக்கணும். அதனால் இனிமேல் உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட்டு கனவு காணுங்க. இந்த 5 நாளில் உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நடக்கிற மாதிரி கனவு காணுங்க. ஏன் தெரியப்ப இதை சொல்கிறேன், இந்த கிளாஸ் ஏன் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறோம் இல்லையா, இனிமேல் தியானம் முடிச்ச உடனே கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்கள, அப்போ நான் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை நீங்கள் நடப்பது போல கற்பனை செய்யுங்கள்னு சொல்லுவேன் அடிக்கடி. அப்போது அதை நினைக்கும் பொழுது அது பதிவாயிடும். நீங்கள் வீட்டில் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறது வேறு, இங்கே இதுக்குன்னே வந்து அமைதியாக உட்காந்து ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் இல்லாமல், ஆண்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் அதை செல்ஃபோனு பிஸ்னஸ் அது இதெல்லாம் இல்லாமல், பெண்களுக்கு சமையல் இல்லாமல், துணி துவைக்கிறது இல்லாமல், பாத்திரம் கழுவுறது இல்லாமல், அதுவே ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ். இந்த நிலையில் எதை நினைச்சாலும் நடக்கும். ஸோ இந்த 5 நாளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் முதல் நாளே பாசிட்டிவ் விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். வழக்கமாக 5 நாளில் 3வது நாள் தான் பேசுவேன். எதுக்கு அந்த 3 நாள்? இப்பிருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்பிருந்து நம்ம மைண்டை ஒழுங்கு பண்ணிட்டா 5ஜே நாளில் இங்கிருந்து போகும்போதே பாசிட்டிவாக போயிடலாம். எனவே கனவு காணுங்கள். கனவு திட்டம் அருமையான திட்டம். இனிமேல் நீ கற்பனை பண்ணும்போது யோசிக்கணும், இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு. நெகட்டிவாக இருந்தால் நிறுத்திட்டு அதுக்கு ஈக்குவலண்டான பாசிட்டிவான ஒரு கற்பனையை உடனே ஆரம்பிச்சிடணும். எனவே இனிமேல் நாம் பகல் கனவுகளை நமது வாழ்க்கை லட்சியத்துக்காக பயன்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை, நேர்மறையான கனவுகளை கண்டு நாம் தட்டுவோம், கேட்போம், கனவு காணுவோம். கண்டிப்பாக அது நமக்கு நல்ல நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து கண்டிப்பாக உடலை நலமாகவும் மனதை நிம்மதியாகவும் வைத்துக் கொள்ளுமாக. வாழ்க வையகம். அடுத்தது அகக்காட்சி பலகை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அகக்காட்சி பலகை, அது என்னென்னா, நமக்கு என்னென்னலாம் வேணுமோ, ஒரு கார் வேணும், இல்லை உடம்பு ஆரோக்கியம் வேணும், ஒரு வீடு வேணும், இல்லை நம்ம குழந்தை வந்து பட்டம் வாங்கணும், நம்ம வந்து சுவிட்சர்லாந்து போகணும், ஒரு கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது சம்பந்தப்பட்ட காட்சிகளை புக்கிலேயோ வீடியோலேயோ எங்கேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டு வீடு மாட்டி வைக்கிறது, வீட்டில் அதுக்கு ஒரு பலகை செட் பண்ணிடுறது, நம்ம கனவையெல்லாம் அதில் படமாக போட்டு வைக்கிறது, எழுதி வைக்கிறது, படம் வரைஞ்சி வைக்கிறது, எடிட்டிங் பண்ணி வைக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் சங்கர் டைரக்ஷனில் ஜெனிலியாவோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருந்தால், அதுக்கு காசா படமா ஒரு ஒரு படத்துடைய போஸ்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி
ஏதாவது ஒன்று ஒரு பேர் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் பெருசாக மாட்டி வச்சிடணும் அந்த பலகையில். டெய்லி வந்தவங்க அப்புறம் என்ன அப்படிங்க கேட்பாங்க, நடிக்க போகிறோம்ல சும்மா. இப்படி என்ன பண்ணணும், அகக்காட்சி பலகை மூலியமாக நம்ம வந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்யலாம். இதை ரீசண்டாக குவைத்து போயிருந்தேன். குவைத்தில் ஒரு வீட்டில் புஷ்கர்ணி அப்படின்னு ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் பார்த்து மிரண்டு போயிட்டுங்க, நான் ஊருக்கெல்லாம் மைக்கு பிடிச்சி பிரசாரம் பண்ணுறேன், எங்கள் என் வீட்டிலையே பலகையெல்லாம் இல்லை, ஏன் எனக்கு மனசே தான் எல்லாத்துக்கும் அப்படி பலகையெல்லாம் வைக்கணும்னு எனக்கு இல்லை, ஏன்னா அட்வான்ஸ் லெவல் இருக்கிறனால உங்களுக்கு பேசிக் லெவலில் பலகையெல்லாம் வைங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், நம்பவே முடியலைங்க, அங்கே அகக்காட்சி பலகையுடைய ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டில் எங்கே திரும்பினாலும் நன்றி, ஓம் நமச்சிவாய ஸ்லோகம், அவங்க அவங்க என்னென்னலாம் வேணுமோ ஒரு புக்கு படிச்சுட்டே இருப்பாங்களாமா, அது நல்ல வார்த்தை நல்ல விஷயம்னா கட் பண்ணி ஒட்ட வச்சிடுறாங்க. வீடு ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டி கிடக்குது, அசிங்கமெல்லாம் இல்லை, ஆனால் எல்லா இடங்களும் நல்ல வார்த்தைகளாக இருக்குது. சமையல் ரூமில் நல்ல வார்த்தையாக ஒட்டி வச்சுருக்காங்க, என்ன சமைக்கும் பொழுது அதை பார்த்துட்டே நான் சமைக்கிறேன், எனக்கு நல்ல எனர்ஜி இருக்குங்கிறாங்க. பெட்ரூமில் ஹாலில் இந்த மணி பிளான்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வீட்டுக்குள்ளேயே வளர்த்துற செடியெல்லாம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குற செடியெல்லாம் கண்டுபிடிச்சி பால்கடியில் செடி வச்சுருக்காங்க. அந்த செடி கொடி மாதிரி கொடி வச்சு ஃப்ளோ அந்த டாப் இருக்கு இல்லைங்களா வீட்டுடைய கூரை ஃபுல்லாக தோட்டம் தான், சும்மா கொடி போட்டுட்ருக்காங்க. மேலே பார்த்தா தோட்டம் மாதிரி இருக்குது, கீழே பார்த்தா வீடு இருக்குது, டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஆச்சு, ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அந்த கொடிகள் நடுவில் நிறையா தொங்கிகிட்ருக்கு மணி பொம்மை, நல்ல நல்ல விஷயங்களா, மயில். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, ஏன்னா எங்கே பார்த்தாலும் நல்வார்த்தை தான் கண்ணுக்கு தெரியுது, நல்ல முகம், நல்ல குழந்தையோட முகம், ஒரு மயில். பாத்ரூம்குள்ளே ஒட்டி வச்சுருக்காங்க, ஏன்னு கேட்டால் அங்கே தானே ரொம்ப நேரம் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு. இருக்கிறதுலே அங்கே தான் என்ன செய்யணும் தெரியாமல் சும்மா இருக்கிறோம், அப்போ நல்ல விஷயம் ஏட்டுன்னு சொல்லி உட்காந்தோம்னா அங்கெல்லாம் தெரியுது நல்ல வார்த்தையெல்லாம். ஸோ இப்போ அவங்க அதுவாகவே மாறிட்டாங்க, அதன் மூலியமாக உடலாலும் மனதாலும் குடும்பத்திலும் ஏகப்பட்ட சிக்கல் இருந்தவங்கள்லாம் இப்போ அதெல்லாம் சரியாகி நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவில் பாசிட்டிவான ஒருத்தவங்க நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யாராவது குவைத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பாருங்கள், ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுங்கள், நம்பர் வாங்கிட்டு நேரில் போய் பாருங்கள். அந்த வீடு ஒரு மாடல் மாதிரி வச்சுக்கலாம். நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோ இப்போ காமிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நல்ல வார்த்தை தான், எல்லா இடங்கள்லையும் அகக்காட்சி பலகை தான். அகக்காட்சி பலகைங்கிறது ஒரே ஒரு பலகையில் எழுதி வைங்க ஒட்டி வைங்கன்னு சொல்கிறது, இவங்க வீட்டையே அகக்காட்சி பலகையாக மாற்றிட்டாங்க. இது ஒரு அருமையான டெக்னிக்காக இருக்குது. நாமளும் என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகளெல்லாம் எழுதி ஒட்ட வச்சு நாம் அதை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நேர்மறை எண்ணங்கள் வரும் பொழுது நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனது நிம்மதியாக இருக்கும். எனவே அகக்காட்சி பலகை என்ற ஒரு விஷயத்தை நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வோமாக.